ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாம்பரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆர்கே ஃபுட் கோர்ட்னு சொல்லிட்டு ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இங்கே சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தாக்கா உள்ள கூட நுழைய முடியாது, செம கூட்டம். சரி, ஒரு வாரம் கழிச்சு போய் வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தாக்கா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. இவர்கிட்ட போயிட்டு என்ன ப்ரோ அன்றைக்கி வந்தால் செம கூட்டம், இன்றைக்கி என்ன இருக்குது கடையிலன்னு கேட்டால் சிக்கன் பிரியாணி இது ரைஸ் இருக்குதுன்னா சிக்கன் பிரியாணி கொடுங்கன்னா சிக்கன் பிரியாணி 50 ரூபா தான்றாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 4-5 பீஸ் போட்டு நல்லா தான் கொடுத்தாரு பிரியாணி. சரி, 50 ரூபாய்க்கு நல்லா தான் இருக்குது, சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே பார்த்தா எடுத்துகிட்டு வந்து வச்சாருங்க டேபிளில். அப்புறம் ரைத்தா எங்கன்னு கேட்டால் ரைத்தா அதை எடுத்துகிட்டு வரம்பான்னு சொல்லிட்டு ரைத்தாவும் கொஞ்சம் அப்படியே சாரல் மலையாக போட ஆரம்பித்தாரு. சரி, எனக்கு கொஞ்சம் வேணாண்ணா இருப்பா வைக்கிறேன், சரி கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பக்கெட் வச்சாங்க. பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சேருவா, அதுலேயும் பீஸ்லாம் அது சேர்த்து அப்புறமா சாப்பிடுவோம் அது அண்ணங்கிறாருன்னு சொல்லிட்டு அது ஓரம் வச்சுட்டு இருக்கிற கறியை உங்களுக்கு அமுத்தி காமிச்சா நல்லா சாப்பிட்டா தாங்க இருந்தது. அதுவும் சரி, பிரியாணி ஒரு வாயில் வச்சா அந்த பிரியாணி 50 ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்கலாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தக்காளி சொல்லுவாங்க, ஆனால் இது பிரியாணி நல்லா ஒருத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. என் தம்பியை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறான்னு சொன்னால் அவன் தட்டுக்குள்ளே தலையை விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனும் சூப்பர்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் சேர்வா கொண்டாடல இருந்தது எல்லா கறியும் வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட். சாப்பிட்டு வீட்டில் பொட்டலத்தெல்லாம் அடிச்சுட்டு நம்ம போட்டு காய்ச்சா கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட். சரி, நம்ம கிளம்பலாமேன்ட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் போகிற வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர்கே ஃபுட் கோர்ட்னு இருக்கும். இந்த 50 ரூபா ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஐத்துருங்க.